ஹை ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வேன்ஸ் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த். இட்ஸ் மீ சதீஷ் பாலா. நான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலம் சவுதியிலிருந்து துபாய்க்கு வந்த என்னுடைய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, சவுதி ஏர்போர்ட் பார்க்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், எமிரேட்ஸ் ஃப்ளைட் எவ்வளோ லக்ஸரியாக இருக்கும், ஃப்ளைட்டில் எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க, ஃப்ளைட்டில் எந்த மாதிரியான ஆடியோ வீடியோ சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சுன்னு தான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுதி ஏர்போர்ட்டுக்கு என் கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பெஜின் பிளஸ்ஸோ எஸ்தரக்கா வந்தாங்க. சவுதி ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா சவுதியில் நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால ரோடு ரொம்ப பெருசாகவும் செம்ம நீட்டாகவும் போட்டு வச்சிருப்பாங்க. ஏர்போர்ட்டுக்கு உள்ளார என்ட்ரு ஆகும்போதே நமக்கு அந்த ஒரு பிரம்மாண்டம் தெரியும். ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்குள்ளார நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நம்ம டிராவல் பண்ண போகிறது எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ், அதனால் எமிரேட் ஃப்ளைட்டுக்குன்னு தனியாக டெர்மினல் வச்சுருப்பாங்க. அங்கே போய் தான் டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸும் வாங்கணும். நல்லபடியாக லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு போர்டிங் பாஸும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா டைம் நிறைய இருந்ததுனால நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். என்னுடைய ஃபேவரட் கலர் ப்ளூ. சவுதி ஏர்போர்ட் செட்டிங்ஸும் ப்ளூ தான் இருந்துச்சு. ஏர்போர்ட் பார்க்க சங்கர் படம் மாதிரி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாகவும் ஹைஜீனிக்காகவும் செம்ம நீட் அண்ட் கிளீனாகவும் இருந்துச்சு. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சவுதி ஏர்போர்ட்டை சுற்றி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. என்னடான்னு போய் பார்த்தா வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஏர்போர்ட் அக்வரியம் இங்கே கிங் அப்துல் அசீஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஜித்தாவில் தாங்க, அதாவது சவுதி அரேபியாவில் இருக்க ஜித்தாவில் தாங்க இருக்குது. உண்மையாகவே பார்க்க செம்ம பிரம்மாண்டமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான ரேர் சீ ஃபிஷஸ் எல்லாம் இந்த அக்வரியத்தில் இருக்கும். இந்த அக்வரியம் பார்க்க இன்னும் நல்லா நேச்சுரலாக இருக்கும்னு சொல்லிட்டு நடுக்கடலுக்கு போயிட்டு உண்மையான ஒரு பெரிய பவளப்பாறையை உடச்சிக்கணும் வந்து அக்வரியத்துக்கு நடுவில் வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட வந்துட்டாங்க. ஓ மை காட், எல்லா ஃபிஷ்ஷும் மேலே ஃபுட்டு சாப்பிட்டு வந்துச்சு. பார்க்க அவ்வளோ ஒரு அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு செக்இன் எல்லாம் பண்ணிட்டு உள்ளார என்ட்ரானா ஒரு பெரிய டன்னல் மாதிரி இருந்தது. என்னடா அப்படின்னு பார்த்தா ரயில்வே ட்ராக்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஃப்ளைட் ஏறலான்னு பார்த்தா ட்ரெயின் வந்து நிற்குதுன்னு ஷாக் ஆகிட்டேங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஃப்ளைட் ஏறணும்னா முதல்ல ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயினில் ஏறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு புல்லட் ட்ரெயின்னு. நம்ம ஊர் லோக்கல் ட்ரெயினை பார்த்துட்டு புல்லட் ட்ரெயினை பார்க்கும்போது உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. வெறித்தனமான வேகம் வித்தின் 2-3 மினிட்ஸில் என்னை கொண்டு போயிட்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டாங்க. ஒரு வழியாக வெயிட்டிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஃப்ளைட்டு வர வரைக்கும் இங்க தாங்க வெயிட் பண்ணணும். இந்த வெயிட்டிங் ஏரியால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்க போதுமான சேர்ஸ் சோஃபா எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இங்க நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். சார்ஜிங் போடுறதுக்கு நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம சப்போஸ் யாருக்காவது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னா இங்க வந்து ஃப்ரீயான லேண்ட்லைன் வசதி எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க இந்த வெயிட்டிங் ஏரியாவில். ஃப்ளைட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஃப்ளைட் நம்பர் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட டிக்கெட்ல உள்ள சீட் நம்பர் எல்லாம் அகைன் திரும்ப செக் பண்ணிட்டு நம்மளுடைய சீட்ல கொண்டு போயிட்டு கரெக்டா உட்கார வைக்கிறதுக்கு அங்குள்ள ஹேர் ஹோஸ்டஸஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு விண்டோ சீட்டும் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளைட்டில் சீட்ஸ் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக வெல் ஸ்பேஷியஸாகவும் கம்ஃபர்டாகவும் இருந்துச்சு. வழக்கம் போல் நமக்கு முன்னாடி ஒரு அழகான எல்இடி டிஸ்பிளேவும் மூவிஸ் அண்ட் சாங்ஸ் பார்க்க வித் ஹை ரெசல்யூஷன் டச் ஸ்க்ரீனோடு இருந்துச்சு. இதில் புதுசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் சிஸ்டம் தாங்க. இது ஆல்ரெடி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஈவந்தோ ரிமோட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, டிஸ்பிளே ஆன் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா ஃபஸ்ட் ஆப்ஷனே ஒய்ஃபை இருந்துச்சு. ஒன்ஸ் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இன்சீட் பவர், அதாவது நமக்கு தனியாக பிளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ண ஸ்பேஸும் இருந்துச்சு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா சீட் டு சீட் கால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வேறு எங்கேயாவது சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கால் பண்ணி பேசிக்கலாம். நாலாவதாக யூஎஸ்பி ஆப்ஷன் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக யூஎஸ்பி கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மூவி பார்த்துக்கலாம். இந்த ஃப்ளைட்னு மட்டும் இல்லைங்க, வேற எந்த ஃப்ளைட்டில் போனாலும் காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய திங்ஸ் அவங்களுடைய சீட்டில் முன்கூட்டியே வச்சிருப்பாங்க. இன்னொரு சீட்டில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹெட்ஃபோன் வச்சிருந்தாங்க மூவிஸ் பார்க்கறதுக்கு, ஒரு சின்ன நெக் பில்லோ வச்சிருந்தாங்க, ஒரு அழகான பிளாங்கெட்டும் வச்சிருந்தாங்க. ஹெட்செட் பார்க்க சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி மூவிஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட் பார்க்க வேற லெவலில் இருந்துச்சுங்க. முக்கியமாக அந்த பேஸோட எஃபெக்ட்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தமிழ் படம் நெஞ்சுக்கு நிதி படம் பார்த்துட்டு ஜாலியாக துபாய்க்கு கிளம்பியாச்சு. சத்தியமான பெருமைக்காகலாம் சொல்லலைங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு மேலே போனதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்கு மேலே இருந்து கீழே பார்க்குற அந்த வியூ இருக்குது பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருக்கும். லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப்பில் வேறு மாதிரியான வைப் கொண்டு வரும்.
எமிரேட்ஸ் ஃப்ளைட்டோட ஹைலைட்டே அவங்க கொடுத்த லஞ்சு தாங்க. செம்ம நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. பிளேட்டில் செம்ம ஹாட்டான சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் சாலட், சின்ன சின்னதாக ரெண்டு ரொட்டீஸ், அதுக்கு தனியாக சீஸ், பட்டர், சால்ட் அண்ட் பெப்பர், இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக தனியாக ஸ்பூன், ஃபோர்க், கட்டர், இது எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் ஸ்வீட் சாப்பிடணும்ல, அதுக்காக டெலிஷியஸான ஒரு கெராமல் ஹல்வா, தென் ஆரஞ்சு ஜூஸ், மினி வாட்டர் பாட்டில், தென் ஃப்ரைடு ஆல்மண்ட்ஸ், ஃபைனலி வந்து ஒரு சின்ன சாக்லேட்டுங்க. வேற லெவல், வேற லெவல் லஞ்சுங்க, செம்மையாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கே. இவ்வளோ ஒரு டெலிஷியஸான ஃபுட்டு, அதுவும் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டா எப்படி தூக்கம் வராமல் இருக்கும்? ஒரு சின்ன குட்டி தூக்கம் தாங்க போட்டோம். அதுக்குள்ளே துபாய் ஏர்போர்ட் வந்துடுச்சு. ஃப்ளைட்டு லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த அந்த பிளாங்கெட்டு, ஹெட்ஃபோன்ஸு, பில்லோ, இது எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு ஹேண்ட் கேரியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த ஃப்ளைட்டு எம்டியாகவும் எல்லாம் டிஸ்பிளேவும் ஆனில் இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கே வேறு லுக்காக இருந்ததுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, துபாய் துபாய் தான், துபாய் ஏர்போர்ட் துபாய் ஏர்போர்ட் தாங்க. என்ட்ரு ஆகும்போதே ஒரே கிளிகிழப்பாக தான் இருக்கும். அதுவும் சவுதியில் ஸ்டே பண்ணிட்டு துபாய்க்கு போகும்போது சொல்லவே வேணாம், வேற லெவலில் இருந்துச்சு துபாய் ஏர்போர்ட் பார்க்கறதுக்கே. ஓவரால் என்னுடைய எமிரேட்ஸ் ஃப்ளைட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள்.